Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சோ பேஷண்ட் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். பேஷண்ட பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அவர் பிழைச்சா கூட அவர் கோமால தான் இருப்பாரு. பேஷண்ட் பழையபடி ஆகணும்னா ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். மேடி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். மேடி இல்லாம என்னால இருக்க முடியாது டாக்டர். எனக்கு என் மேடி வேணும் டாக்டர். I will try my level best. அதுக்கப்புறம் சாமி தான் அவரை காப்பாத்தணும். டாக்டர் 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 மேடிக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. சரி நம்புங்க. அம்மா இப்ப நம்ம என்னமா பண்ண போறோம்? சர்வ கஷ்ட நிவாரணி, சர்வ பீட நிவாரணி, சர்வ துக்க நிவாரணி, சர்வ சங்கட நிவாரணி, சர்வ சத்ரு நிவாரணி, மன தோஷ சங்கட நிவாரணா சித்தி. இந்த தீபத்தை அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு வரேம்மா. மகாதேவி நமஹ, தீபலக்ஷ்மி நமஹ, மன சங்கட நிவாரணாகி நமஹ, சர்வ கஷ்ட நிவாரணாகி நமஹ, ஓம் சாம்பவி நமஹ, ஓம் சூர்ய நமஹ, ஓம் திரிநேத்ராகி நமஹ, ஓம் விஸ்வரூபிணி நமஹ, ஓம் அர்யாகி நமஹ, ஓம் ரகுண்டாகி நமஹ, ஓம் குரோதனி நமஹ, ஓம் வஜ்ராகி நமஹ, ஓம் சுமாக்ஷாகி நமஹ, ஓம் வரத்ராகி நமஹ, ஓம் பத்ரகாளி நமஹ, ஓம் மகாகாளி நமோ நமஹ, மகாலட்சுமி நமோ நமஹ, சர்வ மங்கள மாங்கல்யே சுவே சர்வாங்காரே சரஸ்வதி கௌரி நாராயணி நமோஸ்துதே பிரத்யக்ஷ தீபலக்ஷ்மி நமஹ, மனசங்கட நிவாரணாய நமஹ, மனசத்ரு நிவாரணாய நமஹ, ஆதாதிசத பரியந்தம் சிராதிபால பரியந்தம் அரோகதரகாத்ருதாசத்தில் அனுக்கிரக தேவதாப்யோ நமஹ. இந்தம்மா ஆர்த்தி எடுத்துக்கோமா. இந்தம்மா இது அம்மன் பிரசாதம். இந்த குங்குமத்தை உன் புருஷன் நெத்தில வச்சு விடுமா. அம்மன் உன் புருஷனை நிச்சயமா காப்பாத்துவா. நம்பிக்கையோட போயிட்டு அம்மா. சரிங்க சாமி. சதவானம்பவதி சதா எட்புருட சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷமஸ்து. இந்தம்மா எங்கம்மா போனோம்? ஆரியா ஹாஸ்பிட்டல் போனோம். போலாமா? சீக்கிரம் போங்க. எவ்வளாச்சு? 50 ரூபாமா. இந்தாங்க. இப்ப வரைக்கும் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரல. அப்ப
தப்பிச்சோம். ஆமா பூமிகா, உன் அடிச்ச ஸ்வேதா மேடி செத்து சீக்கிரமா விதவையாக போறா. ஸ்வேதா பாம்பு கடிச்சு சாகிறத விட இது அவளுக்கு பெரிய தண்டனை. ஆமாமா. அந்த சர்ப்ப விஷத்தை முறிக்க சரியான மருத்துவ முறைன்னு எதுவுமே இல்லை. ஐயோ, ஆனா மருந்து இருக்கு. அப்போ அந்த மருந்து கொடுத்து என் பைய உயிரை காப்பாத்திடுங்க வைத்தியரே. இந்த உலகத்திலேயே அந்த மூலிகை ருத்ரகிரி மலை உச்சியில மட்டும்தான் கிடைக்கும். வைத்தியரே, அவ்வளவுதானே? அப்போ உடனே நாங்க போயிட்டு அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்துடுறோமே. அந்த மூலிகை இருக்கிற ருத்ரகிரி மலை உச்சிக்கு போய் சேர்றது பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ரொம்ப ஆபத்தான ஒரு காடு அது. அந்த காட்டுல சூரிய ஒளி தரையில விழாது. அங்கே நிறைய மிருகங்களும் விஷ ஜந்துக்களும் இருக்கும். அந்த காட்டுக்குள்ள போகவே பயங்கரமான ஒரு மன உறுதி வேணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய். நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வைத்தியரையா, தெரியுமா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மரகதம்மா நடந்ததெல்லாம் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. வைத்தியரையா, என் பைய ஒரு குழந்தை மாதிரி பால் மனசுக்கார. ஒரு புழு பூச்சி கூட அவன் இதுவரைக்கும் துரோகம் நினைச்சதில்ல. என் பையன் மேடி ஸ்வேதா கூட சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். என் பையன் சாக கூடாது பைத்தியரையா. எப்படியாவது அவனை காப்பாத்தி கொடுத்துருங்க. உங்க பையனை தீண்டின சர்பம் ரொம்ப மோசமான விஷம் கொண்டது. அந்த சர்ப்ப விஷத்தை முறிக்க சரியான மருத்துவ முறைன்னு எதுவுமே இல்லை. ஐயோ, ஆனா மருந்து இருக்கு. அப்போ அந்த மருந்தை கொடுத்து என் பையன் உயிரை காப்பாத்திடுங்க வைத்தியரே. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி விஷ முறிவு மருந்த தயார் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. விஷ முறிவு மருந்த தயார் பண்றதுக்கு சர்ப்பதோஷ நிவர்த்தினிங்கிற ஒரு மூலிகை தேவை. அது ரொம்ப அபூர்வமான மூலிகை. ஆள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த காட்டுலதான் அந்த மூலிகை வளரும். அந்த மூலிகை இப்ப என்கிட்ட இல்ல. இந்த உலகத்திலேயே அந்த மூலிகை ருத்ரகிரி மலை உச்சியில மட்டும்தான் கிடைக்கும். வைத்தியரே, அவ்வளவுதானே? அப்போ உடனே நாங்க போயிட்டு அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்துடுறோமே. அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல தம்பி. இல்ல கௌதம், வேண்டாம். இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஏன் நீ? ஏன் ஸ்வேதா அப்படி சொல்ற? நீ தனியா எப்படி காட்டுக்குள்ள போவ? கௌதம் உன் கூட துணைக்கு வரட்டும். நீ அவனை கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. ஸ்வேதா,
நானும் உன் கூட துணையா வரேன். பாரு, நீ எதுக்கு வர்றன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? நீ லவுன் வர தேவையில்ல. நானும் அண்ணியும் மட்டும் மூலிகை எடுக்க ருத்ரகிரி மலைக்கு போயிட்டு வரோம். இல்ல கௌதம், பூமிகா அதா கௌதம் வேணாம் சொல்றால, நீ பேசாம இரு. இல்ல நான் அத்தை, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க எப்படியே ருத்ரகிரி மலைக்கு கிளம்புறோம். ஆமாமா, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். சரி, ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. வரோமா? வரோம் அத்தை. பாட்டி போயிட்டு வரோம். போயிட்டு வா. என் குடும்பத்தை ஏமாத்தி ஸ்வேதாவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல, நீங்க மட்டும் இந்த வைத்தியர பத்தின தகவல சொல்லலன்னா என் பையனை காப்பாத்த எங்களுக்கு வழியே கிடைச்சிருக்காது. ரொம்ப நன்றி சம்பந்தி. என்ன சம்பந்தி? நீங்க நன்றினெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு, எங்க மாப்பிள்ளைய காப்பாத்த வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? என் பேத்தி ஸ்வேதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். மா, பாட்டிதாமா நம்மளோட உண்மையான எதிரி. ஸ்வேதாவ போய் பேத்தி என்ன சொல்றாங்க பாத்தியா? ஆமா பூமிகா, கல்பனாமா போகட்டும், அதுக்கப்புறம் இருக்க அத்தைக்கு. சரி சம்பந்தி, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்ல சம்பந்தி, வேண்டாம். எனக்கு தான் உடம்பு குணமாயிடுச்சுல, நான் பூமிகா எல்லாம் எங்க வீட்டுக்கு போறோம். சரி, உடம்ப பாத்துக்கோங்க. சரி சம்பந்தி, நாங்க வரோம். வாங்க வா. வரும். ஆமா, பேஷண்ட் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். விஷ முறிவு மருந்து தயார் பண்றதுக்கு சர்ப்பதோஷ நிவர்த்தினிங்கிற ஒரு மூலிகை தேவை. மூணு நாளைக்குள்ள நீ மூலிகையோட திரும்பி வரணும், இல்லையா உன் புருஷனை இந்த ஈசனால கூட காப்பாத்த முடியாதுமா. சர்ப்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை தேடிக்கிட்டு ஸ்வேதாவும் என் கடைசி பையனும் ருத்ரகிரி மலைக்கு போயிருக்காங்க. சரி, நம்ம மாப்பிள்ளைய உடனே பாக்கணும். என் கூட வாங்க, பாக்கலாம். நான் கூட வைத்தியர் போய் சொல்ல மாட்டாரு, அது இதுன்னு ஏதாவது முரண்டு பிடிப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. நான் சொன்னபடியே கல்பனாமா குடும்பத்துக்கிட்ட நான் சொன்னதுக்கு மேல அவரா ஒரு கதையை கட்டி சொல்லிட்டாரு. அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. அத்த, நீங்க பெரிய ஆள் தான் போங்க. உங்க பிளான் படி ஸ்வேதாவும் கௌதமும் காட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நாம எப்படி காட்டுக்கு போறது? இவ்வளவு யோசிச்சனா அதை யோசிக்காம விடுவேனா கண்மணி? இது வைத்தியர் ஸ்வேதா கிட்ட கொடுத்த வரைபடம். இந்த வரைபடத்தை நான் ஸ்வேதாவுக்கு தெரியாம அவகிட்ட இருந்து நான் சுட்டுட்டேன். ஸ்வேதா, பாட்டி ஜாக்கிரதையா போயிட்டு வா. அந்த மூலிகை மறக்காம கொண்டு வந்துரு. சரிங்க பாட்டி. சரி போயிட்டு. இந்த வரைபடத்தை ஸ்வேதா மறந்து விட்டுட்டு போயிட்டா, அத குடுக்கதான் நாங்கெல்லாம் காட்டுக்கு வந்தோம்னு கௌதம் கேட்டா சொல்லிடலாம். சூப்பர் ஐடியா.
சரியத்த, நம்ம உடனே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். சரி வா. நான் ஸ்வேதாக்கு உதவ ருத்ரகிரி மலைக்கு போற விஷயம் கல்பனா அம்மாக்கு தெரிய வேண்டாம். சம்பந்திமா சொல்லுங்க. சம்பந்தி, ஸ்வேதா நம்பர் தரீங்களா? நான் அவகிட்ட பேசணும். நோட் பண்ணிக்கோங்க. நைன் செவன் சரி சம்பந்தி அம்மா, நான் வரேன். எல்லாம் நல்லதே நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நீ கண்டிப்பா மூலிகை கிடைச்சிரும், அண்ணன் சீக்கிரமா சரியாயிடுவாரு. யாரா நீ? பூமிகா அம்மா கால் பண்றாங்க. பூமிகா எதுக்கு இப்ப கால் பண்ற சொல்லுங்க. பூமிகா அம்மா, ஸ்வேதா நீ வைத்தியர் கொடுத்த மேப்ப மிஸ் பண்ணிட்டு போயிட்ட. ஐயோ, என்ன சொல்றீங்க பூமிகாமா? அண்ணி என்னாச்சு? கிளம்புற அவசரத்துல வைத்தியர் கொடுத்த மேப்ப அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் கௌதம். என்ன நீ சொல்றீங்க? ஹலோ ஸ்வேதா. ஆமா பூமிகாமா, நான் எப்படி மேப்ப மறந்து வச்சிட்டு வந்தேன்னு தெரியல. இப்போ என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கு. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத ஸ்வேதா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கௌதம் கூட கார்ல ருத்ரகிரி மலைக்கு போய்கிட்டே இரு. நான் ஒரு டாக்ஸி புடிச்சு உன் பின்னாடியே மலை அடி வாரத்துக்கு வந்து மேப்ப உன்கிட்ட குடுத்துட்டு நான் திரும்பி வந்துறேன். ஐயோ இல்ல, வேண்டாம் பூமிகாமா. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், விடுங்க. நீங்க வீட்லயே இருங்க, நானே திரும்ப வந்து மேப்ப வாங்கிக்கிறேன். சொதப்பிரும் போலயே. முடியல பாட்டி, பாத்து பாத்து பாத்து, மெதுவா உட்காருங்க, பாத்து உட்காருங்க. அம்மா பாட்டி, போற வழியில யாராவது டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அப்படியே போயிடலாம் பாட்டி. முடியாதுமா, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்னத்த இப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம உடனே ருத்ரகிரி மலைக்கு போயாகணுமே. கண்மணி, என்னாச்சு? ஏன் எல்லாரும் வாசல்லே நிக்கிறீங்க? கண்மணி, நான் ருத்ரகிரி மலைக்கு வரல. பேசாம உங்க அம்மாவை உங்க கூட மலைக்கு கூட்டிட்டு போ. அம்மாவா? மலையா? எங்க போறோம், டூரா? கொடைக்கானலா ஊட்டியா? அத்த, எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சும் அவங்களை என் கூட அனுப்புறேன்னு சொல்றீங்க, சொதப்பி வைக்கும் அத்த. கண்மணி, நமக்கு இப்ப வேற வழி இல்ல. நீ உங்க அம்மாவை துணைக்கு கூட்டிட்டு போ. நீங்க என்ன பண்ணணுங்கிற விவரத்தை நான் போன்ல சொல்றேன். ஏன் கண்மணி, நான் பெத்த பொண்ணு, நீ என்ன நம்பாம என்ன டூர் கூட்டு போறதுக்கு இவ்ளோ யோசிச்சா எப்படி? ஏய் ஓகே சொல்லுடி. சரி சரி போலாம். ஆமா உடனே வா. ஏய், நான் வேற டிரெஸ் எடுத்துக்கல, மேக்கப் எதுவும் போடல. அம்மா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, நம்ம டூரே போகல. டூர் போலையா? அப்புறம் எங்க போறோம்? அது போனதுக்கு அப்புறம் தெரியும். நீங்க பேசாம வாங்க பாட்டி.
கார்ல போகும்போது எல்லாம் விளக்கமா சொல்றேன், சும்மா சும்மா கேள்வி கேட்காத. சரி சரி சரி. உங்க பொண்ணு பேரு ஸ்வேதாவா? ஆமா. என் பொண்ண பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்ணுதான் என் மருமக. நான் கும்பிடுற சாமி மேடிய கண்டிப்பா காப்பாத்தி கொடுக்கும். நீங்க தைரியமா இருங்க. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியலையம்மா. என் மக அவ புருஷனை காப்பாத்த மூலிகையை பறிக்க ருத்ரகிரி மலைக்கு போயிருக்கா. அவளுக்கு உதவி செய்ய நானும் ருத்ரகிரி மலைக்கு போறேன். அதான் ஸ்வேதா மருந்து எடுக்க மலைக்கு போயிருக்கால, அப்புறம் எதுக்கு ராசாத்தி நீ மலைக்கு போய் கஷ்டப்படணும்? அந்த மூலிகை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. போற வழியில நிறைய தடங்கள் வருமா, உயிருக்கு கூட ஆபத்து ஆகலாமா. நான் வாழ்ந்து முடிச்சவ, எனக்கு ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல. ஆனா என் பொண்ணு வாழ வேண்டியவ, அவளுக்கு எதுவும் ஆக கூடாதுல்ல. அதான் என் பொண்ணுக்கு உதவ ருத்ரகிரி மலைக்கு போறேன். சரி கோகிலாமா, நான் போறதுக்கு கார் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க. கண்மணி அம்மா, ராசாத்தி எங்க கார்ல போறா? ருத்ரகிரி மலைக்கு. என்னமா சொல்ற? இந்த ராசாத்தி ருத்ரகிரி மலைக்கு வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இப்ப நாம என்னமா பண்றது? Sir, please, sir, lift. Sir, please. யாரோ உங்க லிப்ட் கேக்குறாங்க, கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க. என்னோட கார். இவங்க பார்க்க அச்சசல அண்ணி மாதிரியே இருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் அண்ணியோட அம்மாவா இருப்பாங்களோ. தம்பி, தம்பி, எதுக்கு வண்டிய நிப்பாட்டுறீங்க? எதுவும் சொல்லாம பேசாம நிக்கிறீங்க? உங்களை எங்காவது டிராப் பண்ணணுமா? இல்ல, நான் மட்டும் வரல, என்னோட அண்ணியும் கூட வந்திருக்காங்க. சரி, அப்ப அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. இவங்க கிட்ட அண்ணிய பத்தி சொல்லி விசாரிக்கலாமா வேண்டாமா? தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? எங்க அண்ணி பாக்க அச்சசல உங்கள மாதிரியே இருப்பாங்க, அதான் யோசிக்கிறேன். உங்க அண்ணி பேரு ஸ்வேதாவா? ஆமாங்க, என்னோட அண்ணி உங்களுக்கு தெரியும். ஸ்வேதா எங்கப்பா? நீங்க எங்க இருங்க, நான் போய் அண்ணிய கூட்டிட்டு வரேன். சரி. அண்ணி அவங்க அம்மாவை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இவங்க அண்ணிய தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. இவங்க அண்ணியோட அம்மாவான்னு சரியா தெரியலையே. அண்ணிய கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேர பாத்துக்கிட்டா நம்ம டவுட் கிளியர் ஆயிட போகுது. என் வேண்டுதல் வீண் போகல, என் பொண்ணு நான் பாக்க போறேன். எல்லாம் உன்னாலதான் கடவுளே. சொல்லுங்கம்மா. இப்ப நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அந்த போட்டோல இருக்க பேர் ராசாத்தி. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள அவளை நீ கடத்திடணும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அந்த ராசாத்தி ருத்ரகிரி மலைக்கு வந்து சேர மாட்டாமா.
கௌதம், வண்டி கிடைச்சதா? அண்ணி, நமக்கு லிஃப்டும் கிடைச்சது, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் கிடைச்சது. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? நீங்க வாங்க சொல்றேன். மேடம், இதுல இருக்கிற அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லப்பா, நான் வெளியூர். இந்த ஏரியாவை பத்தி எனக்கு சரியா தெரியாது. பரவாயில்லம்மா, இந்த அட்ரஸ் விசாரிச்சு ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியல. இல்லப்பா, எனக்கு தெரியாது. சரிங்கம்மா, இதுல இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, இதையாச்சும் கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கம்மா. மேடம், கௌதம், எது சர்ப்ரைஸ் சொன்னீங்க? யார தேடிட்டு இருக்கீங்க? அண்ணி, அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சார்? அண்ணா, உங்க கூட ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க எங்க? அவங்களதான் சார் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க போனாங்கன்னு தெரியல. இருங்க பாக்குறேன். தெரியலையா? என்ன கௌதம், என்னாச்சு, யார தேடுறீங்க? இல்ல, நீ அவங்க உங்க அம்மாவான்னு எனக்குள்ள ஒரு டவுட். டவுட்டே வேண்டாம், அது எங்க அம்மா தான். என்ன நீ சொல்றீங்க, அவங்க உங்க அம்மா தானா? அப்போ நான் நினைச்சது சரிதான். அனி, அப்போ உங்க அம்மா பக்கத்துல தான் எங்கயாவது போயிருப்பாங்க, வாங்க போய் தேடி பார்க்கலாம். இல்ல வேண்டாம் கௌதம், எங்க அம்மாவை பாக்கவும் அவங்கள பத்தி யோசிக்கவும் தான் நேரம் இல்ல. இன்னும் மூணு நாளுக்குள்ள சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைய எப்படியாவது கொண்டு வந்து மேடிய காப்பாத்தணும். அது மட்டும்தான் இப்ப மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. மேடி குணமானதுக்கு அப்புறம் நானே போய் என் அம்மாவை நேர்ல பார்த்து பேசுறேன். இப்ப வேண்டாம், போலாம், வாங்க. சரிங்க அண்ணி, வாங்க போலாம். வாங்க. கௌதம் தம்பி, இது உங்க வீட்டுக்காரர் தான். கௌதம், நாம இவங்க கூடவே ருத்ரகிரி மலைக்கு போலாமா? இல்ல வேண்டாம் அண்ணி, அவங்க தனியா போகட்டும், நம்ம வேற வண்டி புடிச்சு போவோம். என்ன கௌதம் இப்படி சொல்றீங்க? நாங்க உங்களுக்கு எந்த விதத்திலயும் சிரமம் கொடுக்க மாட்டோம். ருத்ரகிரி மலைக்கு போனதும் நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க, நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய பாக்குறோம். ஆமா கௌதம் தம்பி. கௌதம், நீங்க சொல்ற மாதிரி நாம லிப்ட் கேட்டு பக்கத்து டவுன் வரைக்கும் போய் டாக்ஸி புடிச்சு மலைக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏற்கனவே நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. மூணு நாளுக்குள்ள மூலிகை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போனாதான் மேடிய காப்பாத்த முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சுமா? எதிரா சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்க அந்த சுவேதா வந்துகிட்டு இருக்கா. அந்த சுவேதாவை ருத்ரகிரி மலைக்கு வந்து விடாம தடுக்க அவ வர கார் டயரை வெடிக்க வச்சு காரை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த சுவேதாவை கொல்ல நினைச்ச. ஆனா அந்த சுவேதா எப்படியோ தப்பிச்சுட்டா. போன முறை மாதிரி இந்த முறை விடவே மாட்டேன். சுவேதாவை ருத்ரகிரி மலைக்கு வர விடாம தடுத்து கொல்றேன். சிஸ்டர், பேஷண்டோட பல்ஸ் இறங்கிட்டே இருக்கு, இருங்க நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஓகே டாக்டர். நான் டாக்டர்.
என்னாச்சு? பேஷண்டோட பல்ஸ் டிராப் ஆயிட்டே போகுது. ஐயோ, பையனுக்கு என்னாச்சு? சிஸ்டர், நர்ஸ் அட்ரோபின் இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். பஞ்சபூதத்துல உயர்ந்த சக்தியான நீர் ஆயுதத்தால அந்த சுவேதாவை அழிக்கிறேன். பக்கத்துல இருக்கிற அருவியில இருந்தோ ஓடையில இருந்தோ ஒரு குவளை நீர் கொண்டு வா. உத்தரவுமா. ஓலி மகமாயி திரிசூலி. ஓ, நீர் கொண்டு வா. எந்த பக்கமா போனும்? வடக்க மலை, தெற்க நீர். உத்தரவுமா. ஒண்ணு இல்ல. சிஸ்டர், ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? பையனுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லுங்க. பேஷண்ட் பல்ஸ் இறங்கிட்டே போகுது. பேஷண்டோட பல்ஸ் எங்களால இம்ப்ரூவ் பண்ணவே முடியல. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு. ஐயோ ஐயோ, அழாதீங்க அத்தை, மேடி கொண்டு ஆகாது. ஐயோ, ஸ்வேதா கால் பண்றாளே. சொல்லு ஸ்வேதா. அத்தை, என்னாச்சு? ஏன் அழறீங்க? நம்ம மேடிக்கு. மேடிக்கு என்னாச்சு அத்தை? மேடிக்கு பஸ் இறங்கிக்கிட்டே போகுதாமா. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. மேடிய காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க அம்மா. அண்ணி, என்னாச்சு? அத்தை அழாதீங்க. அத்தை, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, மேடிக்கு எதுவும் ஆகாதுன்னு. என் மேடிக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. மேடிக்கு என்னாச்சு? எந்த சக்தியாலையும் மேடி எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அத்தை. நான் சொல்றத கேளுங்க அத்தை, அழாதீங்க அத்தை. என்னமா இது? எனக்கும் அதாண்டி ஒண்ணும் புரியல. இரு பாப்போம். அத்தை, நான் மேடி கிட்ட பேசினா அவரு பிழைப்பாரு. நீங்க போன லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு மேடி பக்கத்துல வைங்க அத்தை, நான் மேடி கிட்ட பேசணும். என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா அத்தை, நான் பேசினா மேடி பொடிச்சிருவாரு. நீங்க நான் சொல்றது செய்யுங்களா? சரி ஸ்வேதா, நான் இப்ப உடனே மேடி பக்கத்துல போய் போன வைக்கிறேன். பாட்டி, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். Thank you.
என்ன பாட்டில் முடிய தறக்க முடியல? ஏய் நீரே, நீ ஆலகால விஷமா மாறி போய் கர்ப்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்க வர என் எதிரிய கொண்டுட்டு வா. விஷமாக்கு, அந்த நீர விஷமாக்கு, பத்ரகாளி ருத்ரகாளி ஓம் கிரீம், அந்த நீர விஷமாக்கு. குடி ஸ்வேதா குடி. உன் புருஷன் உயிரை காப்பாத்த அந்த அம்மன் அருளோட கர்ப்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்க வரியா? நீ இருந்தாதானே அந்த மூலிகை எடுப்ப. நான் அனுப்புன ஆலக்கால விஷ நீரை குடிச்சு சாவடி 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 சாவடி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.